வணக்கம். தமிழ் மலர் நியூஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. நாம் இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பண்ணியிருந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் இப்போ ரெனியூவல் பண்ண சொல்லி வந்திருக்கோம். ஸோ அதை ரெனியூவல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட போட உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நீ கான்செப்ட் போகலாமா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். tnpsc.gov.in அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் திருப்பியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதனால் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்டர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதில் செலக்ட் யுவர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் நெட் பேங்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேமெண்ட் கட்ட போகிற ப்ராசஸ் பேங்க் நேமில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டு கிளிக் டு பே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஸ்டேட் பேங்க் நெட் பேங்கிங் இல்லைனா கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ போய்ட்டு ஆல் பேங்க்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ஃபெட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேங்க்குக்கு நெட் பேங்கிங்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக கொடுக்கணும், கேப்ஸ் மோடெலாம் பாஸ்வேர்டு தப்பாக இருந்ததுன்னா திருப்பி 100 வாட்டி டைப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூன்னு கொடுத்துட்டு இப்போ உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், சப்மிட்னு கொடுத்த பிறகு அந்த ஓடிபி பாஸ்வேர்டு என்னவோ அங்கே டைப் பண்ணுங்க, பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து அங்கே போயிடும். கிளிக் இயர் அப்படின்னு சொல்லி கொடுங்க, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு திருப்பி வந்துடும் கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் பண்ணுற மெத்தடு, ரொம்ப சிம்பிள். யாருக்கு ரெனியூவல் பண்ணணுன்னு இருக்கவங்களோ அவங்க இந்த மாடலில் நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.